எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ராப்பி ரூபினி ஸ்டாப். நான் ப்ராப்பி ரூபினி பேசுறேன். புதுசா என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் யாராவது பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். மதூர் வடை எப்படி பண்றது அப்படின்னு தான் இந்த செஞ்சு காமிச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் ஸ்பெஷல் அப்படி ரெசிபின்னு சொல்லலாம். இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா டேஸ்டியா இருக்கும். சிம்பிளா ஈஸியா நீங்க எந்த பருப்புமே ஊற வைக்க தேவையில்லை. அரிசி மாவு, மைதா மாவு இதெல்லாம் இருந்தாலே நம்ம வந்து ஈஸியா இதை பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்பெஷல் ரெசிபி தான் இது. இது வந்து கர்நாடகாவில் மதூர்ன்ற ஒரு ஊரில் வந்து செய்யக்கூடிய வடை. சிம்பிளாக ஈஸியாக எந்த பருப்புமே ஊற வைக்காத வெறும் அரிசி மாவு, மைதா, அதுக்கப்புறம் ரவை இதை வச்சு பண்ணுற ஒரு ரெசிபி தான் இது. இதுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா இதெல்லாம் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா பொடி பொடியாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலையும் இந்த மாதிரி நான் ஒன்று ரெண்டுமா உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் மிக்சியில். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம 100 கிராம் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்தோன்னா 50 கிராம் ரவையும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 50 கிராம் மைதா, இந்த அளவில் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிஞ்சு போகாத நல்லா வரும். இதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி தூள் வந்து காரத்துக்காக, அதுக்கப்புறம் நம்ம வந்து வச்சுருக்க வேர்க்கடலை உடச்சி வச்சுருக்க, இது கூட நீங்கள் வெள்ளை எள்ளையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சைட் லேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக, அப்புறம் நடுவில் வந்து கொஞ்சம் அந்த சாஃப்டாக அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. இப்போ நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றா கலந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவுக்கு கன்சிஸ்டன்சியோடு கொஞ்சம் தலை தலைன்னு இருக்க மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சிக்கணும். ஏன்னா ரவை போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ரவை வந்து ஊற ஊற உங்களுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் ஊற விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ரவை ஊறி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டி பதம் வந்துடும். இப்போ 15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பேப்பர்லேயோ இல்லை வாழை இலையிலையோ கையிலையும் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு உருண்டை மாதிரி இதை பிடிச்சி நல்லா வந்து தட்டிக்கலாம். இதை தட்டுறது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப தடியாகவும் தட்டிடக்கூடாது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. நான் வந்து மீடியமான ஒரு ஷேப், சப்பாத்தி எல்லாம் செய்வோம் இல்லையா, பூரி சப்பாத்தி, ஸோ அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நம்ம வந்து இதை தட்டி போட்டு பொறிச்சு எடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து மெதுவடையோ உளுந்து வடை மாதிரியோ கிடையாது. இது வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து தட்டையாக இருக்கிற மாதிரி ஷேப்பில் தான் இந்த வடையே இருக்கும். சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும். அவுட்டர் லேயர்லாம் உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாகி, இப்போ வந்து நம்ம எண்ணெயை ஒரு பக்கம் சூடாக்கிடலாம். இப்போ வந்து எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து இதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா வந்து நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் அது வந்து வேகணும். அதனால் நம்ம வந்து இப்போ திருப்பி போட்டு பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டு திருப்பியுமே அதை வந்து நல்லா உங்களுக்கு மேலே இருக்க வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் ஆகணும், அந்த வரலும் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு நீங்கள் வந்து வச்சு சாப்பிடலாம். ஏன்னா நம்ம டீப் ஃப்ரையாக நல்ல ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ்ஸும் ரீட்டைன் ஆகும். அதே மாதிரி வந்து நீங்கள் ட்ராவலுக்கு போகும்போது கூட இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம். இல்லை டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் வந்து இதை சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்புலேருந்து இதை எடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் எடுத்துக்கிட்ட அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 10 வடை கிட்ட நம்மளுக்கு வந்து வந்தது. இது வந்து நீங்கள் தேங்காய் சட்னியோட சாப்பிடலாம், இல்லை வெறும்னே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா இதில் ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.